நாராயணாகிலகுரோ பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. தரள மது கிருத் விருந்தே விருந்தாவனேத மனோஹரே பசு பசி சுபி சாக்கம் வத்சானு பாலனலோலுபா ஹலதர சகோ தேவ ஸ்ரீமன் விசேரித தாரயன் கவல முரளி வேத்ரம் நேத்ராபிராம தனுத்யுதிஹி. தரள மதுக்ருத் விருந்தே விருந்தாவனேத மனோஹரே. ஓகே, இங்கே வந்து பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறா, ஹே குருவாயூரப்பா, ஹே பிரபு, நீ வந்து கண்ணுக்கு ரொம்ப ஆனந்தகரமாக இருந்தியான் பார்க்கறதுக்கு. உன்னோட சரீர காந்தி அந்த மாதிரி, மனசை வந்து நான் அப்படியே அரிச்சு விடுறதா அந்த மாதிரி ஆனந்தம் கொடுக்குற மாதிரி இருந்துதான் உன்னோட சரீர காந்தி சொல்லி சொல்கிறான். ஸோ அங்கே கிருஷ்ணன் இருக்கிறதுனால அங்கே நிறைய அந்த இதில் விருந்தாவனத்தில் நம்ம முன்னாலே பார்த்தோமே, விருந்தாவனத்தோட அழகு எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக பச்சையாக இருந்தது எல்லா இடம். நிறைய செடி கொடி மரங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய இந்த தேனீச்சை, நிறைய அந்த தும்பி, இந்த மாதிரி நிறைய அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் நிறைய அங்கே இருக்குது. எல்லாம் அந்த பூவோடும் அந்த மதுரத்தை எடுக்கிறதுக்கு வேண்டி நிறைய அந்த தேனெல்லாம் என்ன பண்ணுறதாம், தேனீச்சையெல்லாம் ஹனி பீஸ் அந்த அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல சஞ்சரிக்காதான் அப்படி ஒரு ஒரு பூலே உட்காருது. ஏன்னா அங்கே கிருஷ்ணோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் பச்சை பச்சைக்க இருக்கிறதுனால நிறைய அந்த தேனீச்சைகள் ஒரு ஒரு செடியிலையும் பூலையும் போய் உட்காருதான் பறந்துட்டு இருக்கான் அப்படி ஒரு ஒரு இடம். ஸோ அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்காய், பசுபா சிசுபி சாக்கம் வத்சானு பாலன லோலுபகா. நீ யாரு கூட எல்லாம் அங்கே இருக்காய், உங்கூட பசுக்கள் எல்லாம் இருக்குது. மத்சானுனா அதனோட குட்டிகள், பசுவோட குழந்தை என்னது, கன்னு குட்டிகள், கன்னு குட்டிகளை கூட நீ இருக்காய். ஹலதர சகோ, ஹலதரன்னா பலராமன், உங்கூட பலராமனும் கூட இருக்கான். சகோ சொன்னா உன்னோட கோகுலத்தில் உள்ள பாலகர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா கூட நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேளங்க, மாடுகை மேய்க்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அந்த வந்த சமயத்தில் கிருஷ்ணன் எப்படி இருக்கான் நான் பார்க்கறதுக்கு, கவல முரளி வேத்ரம் நேத்ராபிராம தனுத்யுதிஹி. தலையில் ஒரு முண்டாஸ் கட்டின்னு இருக்கானாம் கிருஷ்ணன். தலையில் ஒரு துண்டு, அந்த தலையில் சுற்றின்னு இருக்கான். கையில் என்ன இருக்குது, முரளினா ஃப்ளூட்டு, ஃப்ளூட்டை நீ கையில் வச்சுட்டு இருக்காய். மாடு மேய்க்கிறதுனால மாடுக்கு வேண்டி ஒரு வடியை கையில் வச்சுட்டு இருக்காளாம். ஸோ இதெல்லாம் கையில் பிடிச்சுட்டு இருக்காய் நீ. அந்த மாதிரி இருக்கிற உன்னோட சரீர காந்தி எப்படி இருக்கான், மனசையும் நம்மளோட மனசையும் நம்மளோட கண்ணையும் கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கான். அந்த மாதிரி அழகாக நீ இருக்காய் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பட்டதிரிங்க வர்ணிக்கிறா. விஹித ஜகதீரக்ஷம் லக்ஷ்மீகராம்புஜலாலிதம் தததி சரணத்வந்த்வம் விருந்தாவனே த்வயி பாவனே கிமிவன பபௌ சம்பத் சம்பூரிதம் தருவல்லரி சலிலதரணி கோத்ர க்ஷேத்ராதிகம் கமலாபதே. ஸோ விஹித ஜகதி ரக்ஷம் லக்ஷ்மி கராம்புஜ லாலிதம். ஸோ ஹே கமலாபதே, கமலாபதேனா லக்ஷ்மி பதே, லக்ஷ்மிக்கு பத்தியானா குருவாயூரப்பா சொல்லி சொல்கிறான் இங்கே பட்டதிரி. ஸோ இங்கே என்ன சொல்கிறா, விஹித ஜகதி ரக்ஷம் லக்ஷ்மி கராம்புஜ லாலிதம். பகவானோட சரணங்கள்னா எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். எப்படி இருக்குது, விஹித ஜகதி ரக்ஷம், ஜகத்துக்கே ரக்ஷனை கொடுக்கக்கூடியதாம் அவனோட பாதங்கள். அந்த மாதிரி உள்ள பாதத்தை லக்ஷ்மி கராம்புஜ லாலிதம், லக்ஷ்மியோட கரங்கள் எப்படி இருக்கான், தாமரை பூ மாதிரி மிருதுவான கரங்கள் உள்ள லக்ஷ்மி தேவியால் நீ லாலிக்கப்படுறா. லாலிக்கப்பட்டான்னா அவள் வந்து பகவானை சேவை பண்ணுறா இல்லையா, எப்போதுமே காலை அவள் ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறா இல்லையா. ஸோ அவளால் லாலிக்கப்பட்டவனாக இருக்கப்பட்டவனோட பாதங்கள் அது, அந்த மாதிரி உள்ள பாதங்கள். ஸோ அந்த அந்த ரெண்டு பாதங்களும் விருந்தாவனத்தில் தொட்டதும் எப்படியாச்சாம், விருந்தாவனம் இங்கே விருந்தாவனே தொய் பாவனே, உன்னோட அந்த பவித்திரமான அந்த பாத ஸ்பர்ஷனத்தால் விருந்தாவனமே பாவனம் ஆயிடுது அப்படின்னா வந்து பியோர் ஆகிடுதான் விருந்தாவனம். அந்த மாதிரி உள்ள உன்னோட பாதங்கள், உன் பாத ஸ்பர்ஷனத்தால் விருந்தாவனத்தில் என்னெல்லாம் கிடைச்சிதான், கிமிவன பபௌ சம்பத், என்னதான் உன்னோட பாதம் பட்டாச்சுன்னா என்னதான் கிடைக்காது இல்லையா, பகவானோட கட்டாட்சம் கிடைச்சாச்சுன்னா என்ன கிடைக்காது, விருந்தாவனத்துக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதுங்க, கிமிவன பபௌ சம்பத்து, சகல சம்பத்துகளும் கிடைக்கிறதாம். சம்பூரிதம் தருவல்லரி, லக்ஷ்மி கட்டாட்சம், எல்லாரும் லக்ஷ்மி கட்டாட்சமாக நிறைஞ்சு விடுறதாம். லக்ஷ்மி கட்டாட்சம்னா அதை விட சிரேஷ்டம் ஒன்றுமே கிடையாது. ஸோ லக்ஷ்மி அப்படியே தாண்டவம் ஆடுற அந்த விருந்தாவனத்தில். ஸோ அதெல்லாம் என்னத்தெல்லாம் அது இது பண்ணி சம்பத்தாக மாறுறதங்க, தருவல்லரி, தருனா மரங்கள், மரங்கள் எல்லாம் சம்பத்தா, மீன்ஸ் எப்போதுமே பச்சையாக இருக்குது, உணங்குறதே இல்லை அந்த மரங்கள்லாம், எப்போதும் பச்சை பச்சைக்க நிற்கிறதாம். வல்லரினா கொடிகள்,
அந்த கொடியெல்லாம் உணங்காதுக்கு எப்போதுமே நல்லா படர்ந்துட்டு இருக்கான் கொடிகள்லாம். சலிலம், சலிலம்னா தண்ணி, அங்கே யமுனா ஓடிட்டு இருக்கா இல்லையா, அந்த யமுனை வெத்துறதே இல்லையா, எப்போதுமே அந்த நதி ஓடிண்டே இருக்கா பிருந்தாவனத்தில். தரணி, தரணினா பூமி, பூமி எப்படி இருக்கு, மரங்களும் கொடி ஜலம் எல்லாம் இருக்கிறதுனால பூமி சுபிக்ஷமா இருக்கா, பிருந்தாவனம் சொல்லப்பட்ட பூமி. கோத்திரம், கோத்திரம்னானது மலை, மலைகளெல்லாம் எப்போதும் இந்த செடி கொடி இருக்கிறதுனால மழை நல்லா வருது அந்த இடத்துல. ஸோ எந்த இதுக்குமே கம்மி இல்லை. க்ஷேத்திரம்னா வயல்கள், இந்த மழையெல்லாம் இருக்கிறதுனால என்ன இருக்குது, வயலில் அந்த கல்டிவேட்டட் லேண்டு சொல்கிறோம் இல்லையா, எப்போதுமே அங்கே வந்து சுபிக்ஷமாக அன்னங்கள் விளையாடுறதாம், எல்லா செடிகளும் விளையாடுறதுனால அங்கே அன்னத்துக்கு சாமமே இல்லை. அந்த மாதிரி விருந்தாவனத்தில் இந்த பகவானோட பாத ஸ்பர்ஷத்தினால சோபிக்கிறது தான் விருந்தாவனம் சொல்லப்பட்ட இடம். ஸோ உன்னோட திருவடி பட்ட உடனேமே விருந்தாவனத்தில் இருக்கிற எல்லாமே ரொம்ப அழகாயிடுறது, லக்ஷ்மி கடாட்சத்தோடு ஆயிடுறது, அத்த செல்வம் சம்பத்துகள் எல்லாம் விருந்தாவனத்தில் இருக்கான். அந்த மாதிரி இருக்கப்பட்ட உன்னோட சரணங்கள் பட்டதுமே விருந்தாவனம் இப்படி சுபிக்ஷமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு ஆயிடுத்தே குருவாயிருப்பா சொல்லி சொல்கிறாங்க. விலசதுலபே காந்தா ராந்தே சமீரண சீதலே விபுலயமுனா தீரே கோவர்தனாச்சலமூர்தசு லலித முரளிநாத சஞ்சாரயன் கலு வாட்சகம் க்வசன திவசே தைத்யம் வத்சாக்ருதிம் த்வமுதைக்ஷதாஹ. விலசதுலபே காந்தா ராந்தே சமீரண சீதலே, பகவானோட பாதஸ்பர்ஷத்தால் விருந்தாவனம் எப்படி சோபிக்கிறது சொல்கிறா, எப்படி இருக்கா அந்த பச்சை பசுக்க இருக்கிற அந்த வனத்துக்குள்ளே எப்படி இருக்குது, நிறைய மரம் செடி கொடி இருக்கிறது தான் நல்ல ஜில்லுன்னு காற்று வீசுறதாம் அந்த இடத்துல. அதே மாதிரி எப்போவுமே அந்த நதி நிறைய வெள்ளத்தோடு நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த யமுனா நதி எப்படி வருது, அது வளைஞ்சு வளைஞ்சு வருது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த யமுனா நதி அழகாக எல்லா இடத்துலையும் சஞ்சரிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அங்கே என்ன பார்க்குற அடுத்தது, ரொம்ப உயரமாக இருக்கப்பட்ட கோவர்தனா சில மூர்தசு, மூர்தசுனா ரொம்ப ஹைட்டில் இருக்கிறது, நல்ல உயரமாக கோவர்தன பர்வதம், கோவர்தன மலைக்கு மேலே என்ன பண்ணுறாளாம், லலித முரளிநாத சஞ்சாரயன் கலு வாட்சகம், கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், தன்னோட குழல் எடுத்துட்டு அந்த முரளியை வச்சுட்டு வாசிக்கிறானாம். எப்படி இருக்கு அந்த வாசிக்கிற அந்த முரளிநாதம்னா, காதுக்கு அப்படி குளிர்ச்சே கொடுக்கதாம், ரொம்ப மெலோடியாக இருக்கான் அவர் வாசிக்கப்பட்ட அந்த முரளியோட கானங்கள். ஸோ அதே வாசிச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்கா, கலு வாட்சகம், வாட்சகம்னா இந்த மாடுகள் எல்லாம், மாடு கன்னுக்குட்டி எல்லாத்தையும் மேய்ச்சின்னு இருக்கா, எல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்கு, அதெல்லாம் புல்லு சாப்பிட்டுட்டே அப்படியே இந்த அழகான இந்த மதுரத்வனியை கேட்டுட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆறுது, அப்படி கொச்சனா திவசே தைத்தியம், இப்படி கொஞ்ச நாள் ஆறுது, கொஞ்ச நாள் ஆனப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆறுது, ஒரு தைத்தியன் வரான். அவன் எப்படி வரான், வத்சாக்ருதியும் தொமு தைக்ஷதாகா, வத்சன்னா அந்த கண்ணோடு கண்ணுக்குட்டி கால்ஃப், அந்த ரூபத்தை எடுத்துட்டு ஒரு அசுரன் அந்த மாட்டோட கூட்டத்துக்குள்ளே வந்து சேர்றதை நீ பார்த்தா இல்லையா, தொமுத ஐக்ஷதாகா, நீ பார்த்தா இல்லையா குருவாயிரப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறா. ரபச விலசத் புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன் கிமபி வலிதஸ்கந்தம் ரந்திர பிரதீக்ஷ முதீக்ஷிதம் தமத சரணே விப்ரத் விப்ராமயன் முகுருச்சகைஹி குஹசன மகாவிருக்ஷே சிக்ஷேபி தக்ஷத ஜீவிதம். ரபச விலசத் புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன். ஸோ கிருஷ்ணன் பார்த்தாச்சு, ஒரு கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் உள்ள அந்த மாட்டு கூட்டத்துக்குள்ளே வருது கிருஷ்ணன் ஆல்ரெடி பார்த்து விட்டான். ஸோ அந்த அது எப்படி வந்துதாம் சொல்லி இங்கே சொல்கிறார், ரபச விலசத் புச்சம், ரபசம்னா ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக வருதாம் அந்த கண்ணுக்குட்டி, எப்படி புச்சம் விலோ மிச்சாயதோச விலோகயன், வாலை அந்த கண்ணுக்குட்டி தன்னோட வாலை நல்லா ஸ்பீடாக ஆட்டின்னு இந்த மாட்டு கூட்டத்துக்குள்ளே வந்து நுழையிறதான். ஸோ எல்லா மாடும் அங்கே கண்ணுக்குட்டிகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ரவுண்டாக அப்படி சுற்றி 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 என்ன பண்ணுறதாம், தன்னோட வாலை ஆட்டுறது ஜோராக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஆட்டிண்டு எங்கேயாவது ரந்திரம் இருக்கா, ரந்திரம்னா கேப்பு, ஓகே கேப்பு கிடச்சாதுனே உள்ள நுழைய முடியும். கிமப்பி வலித்த ஸ்கந்தம் ரந்திர பிரதீக்ஷம் உதீக்ஷிதம், ரந்திரம் எங்கேயாவது எடை இருக்கா, கேப் இருக்கா பார்க்குறது அந்த அதுக்குள்ளே நுழையறதுக்கு வேண்டி. இந்த எண்ணத்துக்கு வருது அது உள்ள, தமத சரண விப்ரத் அவளெல்லாம் வந்து இது துவம்சம் பண்ணுறதுக்கு, மீன்ஸ் எல்லாரையும் கொல்லலாம் நினச்சிட்டு இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுறதான், ஒரு கேப்பு கிடைக்கிறத பார்த்துது, அந்த கேப்புக்குள்ளேருந்து நுழைஞ்சு உள்ளே வந்து இவளை துவம்சம் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்துட்டு இருந்தது. ஸோ அந்த ராட்சசனை நீ பார்த்துட்டா இல்லையா குருவாயிருப்பா சொல்கிறா. ஸோ அவனோட அந்த ரெண்டு காலை என்ன பண்ணுறாளாம் கிருஷ்ணன், தமத சரணே விப்ரத்,
அந்த கன்னுக்குட்டியோட காலை பிடிக்கிறா. விப்ராமயன் முகுருச்ச கைகி, அதை மேலே இப்படி தூக்குறா கன்னுக்குட்டியே, தூக்கி வேகமாக இப்படி ரவுண்டாக சுருட்டுறா நம்ம அதை, இப்படி ரவுண்ட் 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 ரவுண்டாக ரவுண்ட் அடிக்கிறா அந்த கன்னுக்குட்டி எடுத்துட்டு. அதை சுருட்டினப்போ என்ன ஆகுது, அந்த கன்னுக்குட்டியோட ஜீவனே போயிடுறதான். அந்த மாதிரி அதை வந்து வாலையும் அந்த காலையும் பிடிச்சிட்டு கிருஷ்ணன் தூக்கி வேகமாக ஒரு ரவுண்டு சுத்துறான். சுற்றி விட்டு அதை அப்படியே தூக்கி ஜோராக எரிஞ்சு விடுறான்னா. குஹச்சன மகாவிருக்ஷே சிக்ஷேபித க்ஷத ஜீவிதம், ஒரு பெரிய விருக்ஷம், விருக்ஷம்னா மரம், மரத்தில் தூக்கி இப்படியே எரிஞ்சு விடுறாளாம் அந்த கன்னுக்குட்டியை. ரவுண்டாக காலை பிடிச்சி சுத்துறா, சுற்றி அது மேலே தூக்கி எறியறா. ஒரு பெரிய ஹைட்டில் இருக்கிற மரத்தில் போய் அந்த கன்னுக்குட்டியை அதை போய் அங்கே மாட்டிக்கிறது. ஓகே. நிபததி மகா தைத்யே ஜாத்யா துராத்மனி தக்ஷணம் நிபத நஜ வக்ஷுண்ண க்ஷோணீருஹ க்ஷதகானனே திவி பரிமிளத் பிருந்தாஹ பிருந்தாரகா குசுமோத்கரைஹி சிரசி பவதோ ஹர்ஷாத் வர்ஷந்தி நாம ததாஹரே. ஓகே. நிபததி மகா தைத்தியே ஜாத்தியா துராத்மனி தக்ஷணம், அவன் எப்படித்தவன் தைத்தியன், அசுரன் இல்லையா, அசுரனா துராத்மனி, அவன் துராத்மனா இருப்பன். ஏன், நல்ல ஆத்மாவா இருந்தா அவன் அசுரனா இருக்க மாட்டான், நல்லவனா தேவன் மாதிரி இருப்பன், இவன் துராத்மன், அதனால அசுரன். அந்த துராத்மனான அந்த அசுரனான வத்சாசுரன் என்ன ஆயிருக்கான், அந்த கன்னுக்குட்டி ரூபத்துல வரான் இல்லையா, அவனை இவரை சுருட்டி அப்படியே மேல தூக்கி எரியறா, மேல ஒரு மரத்துல மாட்டிக்கிற, ஒரு விருட்சத்துல மாட்டிக்கிறான், மாட்டினாது அப்படியே கீழே பொத்துக்கடின்னு விழறான் அவன், கீழே விழுந்து விடுறானாம். ஸோ அந்த விழுந்த க்ஷணமே என்ன ஆயிடுறது, நிறைய மரங்கள் சொல்லணுமே, இங்கே பிருந்தாவனத்தில் நிறைய மரங்கள் இருந்தது, அந்த அசுரன் விழுந்தது நிறைய மரத்து மேலே விழறான், மரம் எல்லாம் நெசுங்கி விடுறதான், எல்லாம் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் பொட்டி போயிடுறது, இலையெல்லாம் உதுந்து விடுறது, இந்த மாதிரி மரங்கள்லாம் நாசம் ஆயிடுறது. அவன் விழுந்ததுனால நிறைய மரங்கள் நெசிச்சு நாசம் ஆயிடுறது. ஸோ அந்த பிருந்தாவனத்தில் யார் இருக்கா, திவ்ய பரிமிள பிருந்தாக பிருந்தாகராக குசுமோத்கரைகி, அங்கே சாக்ஷாத் பகவான் இருக்கா இல்லையா, கிருஷ்ணன் கண்ணன் இருக்கிறதுனால இது யாருக்கு தெரியும், எல்லா தேவதைகளுக்கும் தெரியும், அவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, தேவர்கள் எல்லாம் நின்று இந்த வதத்தை பார்த்துட்டு இருக்கா ஆகாசத்துலேருந்து. அவன் என்ன பண்ணுறாளாம், ரொம்ப சந்தோஷப்படுறா, ஒரு அசுரனே கண்ணன் வதம் பண்ணிவிட்டான்னு சொல்லி குசுமோத்கரைகி அவன் என்ன பண்ணுறா, மேலேருந்து புஷ்பத்தால் விருஷ்டி பண்ணுறாளாம். சிரசி பவத்தோ ஹர்ஷாத், ஹர்ஷாத்னா சந்தோஷத்தால் பகவானோட தலையில, சிரசினா தலையில வந்து என்னது, குசுமோத்கரைகி, குசுமங்கள்னா பூக்களால் வர்ஷிக்கிறா, பூவை வர்ஷிக்கிறா. ஸோ அந்த பூவெல்லாம் அப்படியே வர்ஷந்தி நாம ததாகரே, பகவானோட மேலே விழறதான். ஸோ உனக்கு புஷ்ப விருஷ்டி பண்ணினா இல்லையா குருவாயிருப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறா. இங்கே சுரபிலத மாமூர்தன் யூர்த்வம் குத குசுமாவளி நிபததி தவேத்யுக்தா பாலை சஹேல முதைரயஹ ஜடிதி தனுஜக்ஷேபே நோர்த்வம் கதஸ்தருமண்டலாத் குசுமநிகர சோயம் நூனம் சமேதி சனைரிதி. சுரபிலதமா மூர்தன் யூர்த்வம் குத குசுமாவளி, இந்த தேவர்களெல்லாம் புஷ்ப விருஷ்டி பண்ணுறா. ஸோ இது கண்ணனுக்கு மாத்திரம்தான் தெரியறதான், யார் பண்ணுறான்னு கண்ணனுக்கு தெரியும், பாக்கி அந்த இருக்கிற கோபர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த பாலகரன்லாம் கேட்குறானா கண்ணங்கிட்ட, ஹே கண்ணா நிபதி தவேத்யுக்தா பாலே சஹேல முதைரையாக, அந்த குழந்தைலாம் ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக கண்ணன்கிட்ட கேட்கறது. ஜட்டிதி தனுஜக்ஷேபே நோர்த்வம் கதஸ்தரு மண்டலாத்து, இந்த புஷ்பங்கள் எல்லாம் எங்கேருந்து விழருது கண்ணா, எப்படி இருக்கிறதுலாம் பரிமளமாக இருக்கா, நல்ல ஸ்மெல்லோட விழருதான், நல்ல ஸ்மெல் அந்த பூக்கு உண்மையில மாத்திரம் எங்கேருந்து விழருது, விதவிதமான பூக்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைலாம் கேட்குறதான். ஸோ கண்ணன் என்ன சொல்கிறான், நான் பாரு இந்த அசுரனை, இந்த வத்சாசுரனை வந்து மேலே தூக்கி எரிஞ்சேன் இல்லை ஒரு பெரிய மரத்தோடு மேலே, அந்த மரத்தோடு மேலே எரியறது என்னது, அந்த மேலே அந்த கன்னுக்குட்டி போகிறத எல்லா மரத்தையும் உரைச்சிட்டு போயிருக்கு. அப்போ என்ன, அந்த சில ஒரு பூ ஒரு மரத்தில் இருக்குது, இதை உறைஞ்சதுனால என்னது, அது மேலே மேலேருந்து திருப்பி கீழே விழறான் அவன், விழத்த திருப்பி உறைஞ்சுட்டே விழுந்திருக்கான், விழத்த அந்த பூவெல்லாம் மேலே அந்த செடியிலேருந்து கீழே கொட்டுறது, சனை ரீதி நிதானமாக அந்த பூவெல்லாம் என் மேலே விழுந்திருக்கு அத்தர்தான் அப்படின்னு சொல்லி கண்ணன் அவளுக்கு சமாதானம் சொல்கிறானான். ஸோ குழந்தைகளுக்கு தெரியாது இது, தேவர்களாக்கும் புஷ்ப விருஷ்டி பண்ணுறா சொல்லி கண்ணனுக்கு தெரியும், அதனால் குழந்தைகள் கேட்டப்ப சொல்கிறானாம், இவனோட இந்த பாடி மேலே போய் கீழே வரத்த செடியெல்லாம் உரைச்சுட்டே வந்திருக்கானவன், அதனால் அந்த பூவெல்லாம் உதிர்ந்து என் மேலே நிதானமாக விழருது சொல்லி சொல்லி கொடுக்குறான். குவச்சன திவசே பூயோ பூயஸ்தரே பருஷா தபே தபன தனயா பாத்தஹா
பாத்தும் கதா பவதாதயஹ சலித கருதம் ப்ரேக்ஷா ஆசுர்பகம் கலு விஸ்மிருதம் க்ஷிதிதர கருச்சேதே கைலாச சைலமிவ பரம். க்வச்சன திவசே பூயோ பூயஸ்தரே பருஷாதபே. ஸோ இங்கே வந்து இந்த வத்சாசுரன் வதமாயாச்சு, நீ அடுத்த அசுரன் இந்த இதில் வரான். க்வச்சன திவசே பூயோ, கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு என்னாருது, ரொம்ப வெயிலாக இருக்குது. தப்பன தனையா பாதகா, ரொம்ப வெயில் காலமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டி அந்த யமுனா நதிங்கிட்டக்கே போகிறான் கிருஷ்ணன் பலராமன் இந்த குழந்தைகள் எல்லாருமே. ஸோ அப்போ இங்கே என்ன பார்க்குறா, ஒரு பெரிய ஒரு பகா, பக்கான இந்த க்ரேன் மாதிரி இருக்கிற ஒரு பக்ஷி, அதை பார்க்குறா அந்த யமுனா நதிங்கிட்டக்க. அது எப்படி இருந்ததாம் அந்த பக்க பக்ஷி, சலித கருத்தம் பிரேக்ஷா மாசுர்பகம் கலு விஸ்மிருதம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததாம் அதை பார்க்கறதுக்கு. என்ன பெரிய பக்ஷியாக இருக்குது, ரெக்கை, ஓகே, ரெக்கை வட்டி விட்ட மலையும் போல இருந்ததாம். ஒரு மலை எப்படி பெருசாக இருக்கும் இல்லையா, ஒரே இடத்துல உட்காந்துருந்து அந்த மாதிரி பெரிய ஆகாரத்தில் அந்த பக பக்ஷி உட்காந்துருந்தது. க்ஷிதிதர கருச்சேதே கைலாச சைல மிவாபரம், அந்த பகன் அது வரப்பட்ட வேகம் எப்படி இருந்தாலும் ஸ்பீடாக வருதான். எப்படின்னா ரெக்கை வட்டி வட்டுறதுக்கு மறந்து போன கைலாச பர்வதம் எப்படி இருந்தது அந்த மாதிரி இருந்துதான். ஒரு பெரிய ஆகாரத்தில் பார்க்கறதுக்கே அதிசயமாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு பக பக்ஷியும் இவன் தண்ணி குடிக்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கு, அதை இவன் எல்லாருமே பார்க்கறான். பிபதி சலிலம் கோப வ்ராதே பவந்தம் அபித்ருதஹ சகில நிகிலன் அக்னி பிரக்யம் புனர்த்ருதமுத்வமன் தலயிது மகாத்ரோட்யாஹ கோட்யா ததாசுபவான் விபோ கலஜனபிதாச்சுஞ்சுஹு சஞ்சு பிரகிருஹ்ய ததாரதம். பிபதி சலிலம் கோப வ்ராத்தே பவந்தம் அபித்ருதா. ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னால் இந்த ஏழாமத்த ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா. ஸோ முன்னால் எப்படி இருந்ததா, மலைகள் எல்லாம் பறந்துட்டு இருந்ததா, ஒரு காலத்தில் மலைகள்லாம் பறக்குமா, அதுகளுக்கெல்லாம் ரெக்கே இருந்தது, ஓகே. ஆனால் அந்த மரம் அந்த மலையெல்லாம் என்ன பண்ணுமா, பறந்து ஒரு இடத்துல போய் இப்படி இந்த காட்டில் எல்லாம் போய் அப்படியே டங்குன்னு அதை கீழே இறங்கும் பாருங்கோ, அப்போ என்ன அந்த காடெல்லாம் நாசமாயின்னு இருந்தது. அதனால இந்த முனிகள் எல்லாம் போய் வேண்டிக்கிறான் பகவான்ட்டு. அதனால் வஜ்ராயுதத்தால் என்ன பண்ணுறானா, அந்த மலைக்குள்ள ரெண்டு ரெக்கையர் கட் பண்ணி விட்டு விட்டாலாம், ஓகே. ஸோ அதனால் மலைகள்லாம் ஒரே இடத்துல இப்போ உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்கிறான். அது ஒரு பாகவதத்தில் அப்படி கதை இருக்குது. இதனால் எல்லா மலைகளும் பறக்குமாம். அப்போது அது வந்து ஒரு இடத்துல இருக்காது, ஒரு ஒரு இடம் பறந்து போயிட்டே இருக்கும். ஸோ அது காடானா நாடானா எல்லாம் நாசமாயிடுறது சொல்லி வஜ்ராயுதத்தை கொண்டு அதனோட ரெக்கையெல்லாம் கட் பண்ணி விட்டான்னு சொல்லி இந்த ஏழாமத்த ஸ்லோகத்தில் சொல்ல மறந்துவிட்டேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த பகபக்ஷி இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறான். கைலாச பர்வதத்தோடு ரெக்கை வட்டினா எப்படி இருக்குது, அந்த மாதிரி அது ஒரு இடத்துல உட்காந்துருக்கு சொல்லி அதில் சொல்கிறான். ஸோ இங்கே வந்து பிபதி சலிலாம் கோப வ்ராதே பவந்த மபித்ருதா, இந்த கோப சமூகம், கோபரோட கூட்டம், ஓகே, அவள் எல்லாருமா சேர்ந்து அந்த யமுனா நதியில் தண்ணி குடிச்சுன்னு இருக்கிறத அங்கே அந்த பகம் வந்து வேகமாக வந்தது. அதை உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேவாளே வேகமாக வந்து என்ன பண்ணுறது, கண்ணனை முழுங்கிறதாம் அது, ஓகே, முழுங்கி விட்டான் அந்த பகன். ஸோ உன்னை முழுங்கினதும் அவனுக்கு என்னாருது, வாய்க்குள்ள சகில நிகிலன் அக்னி, சகிலா உன்னை முழுங்கினதுனால உள்ளே போனது நீ எப்படி ஆகிட்டே, அக்னி பிரக்யம், அக்னி அப்படியே தீ வந்த மாதிரி இருக்கான் உள்ள அந்த பக்கனுக்கு, அக்னியை முழுங்கினா மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படி ஆயிட்டான். அதனால அது என்ன பண்ணுறது, உடனே நிகிலன் அக்னி பிரக்யம் புனர்த முத்வமன், உன்னை என்ன பண்ணுறான், அந்த பக்கன் உடனே வாயிலேருந்து தூணு துப்பி விடுறானான் கண்ணனை. ஏன்னா கண்ணன் உள்ளே போனதுமே அதுக்கு உடம்பெல்லாம் எரியறது, அக்னி முழுங்கினா மாதிரி தோணுறதாம். அதனால பக்கனை அந்த கண்ணனை துப்பி வழியில் எடுத்து விடுறான். தலைத்து மகா த்ரோட்யாக கோட்யா ததாஷு பவான் விபோ, ஏ விபோ, ஏ பகவானே, அந்த பக்கன் என்ன பண்ணுறான், அவனை துப்பி விட்டு அந்த பீக்கோடு எண்டு இருக்குல்ல, ஷார்ப்பாக இருக்குமே அந்த எண்டு முனை, அதுலேருந்து உன்னை கிழிக்கிறதுக்கு வந்தான் இல்லையா அப்படி கேட்குறா. கலஜன பிதா சுஞ்சுஹு சஞ்சு பிரகிருஹிய ததாரதம், அப்போ நீ என்ன பண்ணினாய், கலஜனம், கலஜனம்னா துஷ்டஜனங்கள், ஓகே, துஷ்டராக இருக்கப்பட்டவா, அவளோட மாயை ஆகட்டும் பேதங்களாகட்டும் அதை நாசம் செய்யப்பட்டவனாக்கும் நீ, இல்லை யாரெல்லாம் துஷ்டர், துஷ்டரெல்லாம் நாசமாக்கி சிஷ்டரை ரட்சிக்கப்பட்டவனாக்கும் நீ, அந்த மாதிரி உள்ள உள்ள கண்ணா நீ என்ன பண்ணினாய், அந்த பக்கனோட மூக்கை இழுத்தாய், சுஞ்சு சஞ்சு சொல்லி சொல்கிறான். அந்த பீக்கை என்ன பண்ணுறான்னா, கிருஷ்ணன் அதை பிடிச்சு அப்படியே ஒரு இழுக்கிறான், ரெண்டாக பிரிக்கிறானாம், பிடிச்சு விட்டு என்ன பண்ணுறான், அதை அப்படியே கிழிச்சு விட்டு விட்டா இல்லையா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். சஞ்சு பிரகிருஹிய ததாரதம், அந்த பக்கனோட ரெண்டு பீக்கே செப்பரேட்டாக ஆக்கி அதை அப்படியே கிழிச்சு விட்றானாம் கண்ணன். அப்படி இந்த பக்கனை வதம் பண்ணுறான் இங்கே.
சபதி சகஜாம் சந்திரஷ்டும் வாமிருதாம் கலு பூதனாம் அனுஜமகமப்யக்ரே கத்வா பிரதீக்ஷிதுமேவ வா சமன நிலையம் யாதே தஸ்மின் பகே சுமனோகணே கிரதி சுமனோ விருந்தம் விருந்தாவனாக்ருஹமையதா. சபதி சகஜாம் சந்திரஷ்டும் வா மிருதாம் கலு பூதனாம். கம்சனால் அனுப்பப்பட்ட இந்த அசுரர்கள் எல்லாம் அவல்லாமாக்கும் இவா எல்லாரும். ஸோ இங்கே பக்கனோட சகோதரி தான் பூத்தனா. இந்த பக்கபக்ஷி செத்து போச்சுலே, இப்போ அவனோட தங்க தான் பூத்தனா. முன்னாலே பூத்தனா வதம் ஆயாச்சு. ஸோ அவன் ஆல்ரெடி போயாச்சு, செத்து போயாச்சு. ஸோ இப்போ பக்கன் போகிறான், அவனோட பிராணனும் போயாச்சு, அவனும் போகிறான். இனி அடுத்தது யாராக்கு வரப்போறா? இவனோட சகோதரனானா அகாசுரன், அனுஜன்னா தம்பி, தம்பியோ அண்ணாவோ அவனோட சகோதரனானப்பட்ட அகாசுரன் அடுத்த சாப்டரில் வரப்போகிறான். அப்போ பட்டதிரி இங்கே விளையாட்டாக சொல்கிறா, ஆல்ரெடி பூதனா வந்து போயாச்சு, பகன் போயாச்சு, இனி அகாசுரன் போகிறான், சாக போகிறான் அவன் அப்படின்னு சொல்லி பட்டதிரி விளையாட்டாக சொல்கிறானாம். ஸோ இந்த பகன் தன்னோட சகோதரியான பூதனாவை பார்க்க போகிறாளா போகிறானோ, இல்லை அடுத்ததாக வரப்பட்ட அகாசுரனை வெல்கம் பண்ணுறதுக்கு வேண்டி இவன் போய் நிற்கிறானா சொல்லி விளையாட்டை இங்கே கேட்குறானா. ஸோ பகனன் வந்து யமனோட இடத்துக்கு போனதுனால தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா, பூக்களால் விருஷ்டி பண்ணுறா. நீ உன்னோட வீடான சுமனோ விருந்தா விருந்தாவனா கிரகமையதாகா, உன்னோட வீடான விருந்தாவனத்துக்கு நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நீ போனா இல்லையா கிருஷ்ணா சொல்லி கேட்குறான். ஸோ பக்கனோட வதமாயாச்சு, பூத்தனை ஆல்ரெடி செத்து போயாச்சு. ஸோ பட்டந்திரி விளையாட்டை கேட்குறாளாம், பக்கனே அனுப்பியாச்சு, பூத்தனை ஆல்ரெடி அங்கே போய் உட்காந்தாச்சு, நீ அடுத்தது அகாசுரனோட வதம் உண்டு அடுத்த சாப்டர் 51 அகாசுர வதம். ஸோ அகாசுரனை வெல்கம் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பக்கன் போய் உட்காந்துட்டு இருக்கானா, இல்லை ஆல்ரெடி அவனோட சிஸ்டரான பூத்தனா போயிருக்காளே அவளை பார்க்க போயிருக்கானா சொல்லி கேட்குறான். ஸோ அந்த மாதிரி இந்த பக்கனோட வதமானதும் சுமனோகணே எல்லாம் அந்த இவா தேவர்கள் எல்லாம் பூ விருஷ்டி பண்ணறா. ஒரு ஒரு வதத்திலையும் தேவர்கள் ஆகாசத்திலே பூ விருஷ்டி பண்ணிட்டு இருப்பா கிருஷ்ணனுக்கு. ஸோ அந்த சமயத்தில் நீ உன்னோட வீடான விருந்தாவனத்தை கிரகமையத்தாக, உன்னோட வீட்டுக்கு நீ கிளம்பி போனா இல்லையா குருவாயிருப்பா சொல்லி பட்டதிரி கேட்டுக்கறா. இங்கே லலித முரளீநாதம் தூரானிஷம்யவதூஜனைஹி த்வரிதமுபகம்யாராத் ஆரூடமோதமுதீக்ஷிதஹ ஜனித ஜனனீ நந்தா நந்தசமீரண மந்திர பிரதித வசதே சௌரே தூரே குருஷ்வ மமாமயான். லலித முரளிநாதம் தூரா நிஷம்ய வதூஜனைஹி, வதூஜனைனா அந்த விரஜத்தில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும். எப்படி இருந்தா லலித முரளிநாதம், முரளினா ஃப்ளூட்டு, ரொம்ப லலிதமாக ரொம்ப கோமளமாக ஆனந்தமாக இருக்காம் அந்த புல்லாங்குழலோட இசை, அதனோட சத்தம் தூரத்துலேருந்தே கேட்கறதாம். கிருஷ்ணன் தூரத்துலேருந்தே வாசிச்சுட்டு வரான். அது இந்த விரஜத்தில் இருக்கிற வதூஜனங்கள் எல்லாரும் கேட்டுண்டு, ஓ நம்ம கிருஷ்ணன் வந்தாச்சு வந்தாச்சு ஆனந்தப்படலாம். அதை கேட்டதுமே அதிக சந்தோஷத்துடன் பார்த்துட்டுருக்கா, அவளோட காத்துட்டுருக்கா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஜனித ஜனனி நந்தா, ஜனனினாரு அம்மா, நந்தா வந்து அப்பா, நந்தகோபர். ஸோ யசோதாவும் நந்தகோபரும் தன்னோட குழந்தைய பார்க்கறதுக்கு ஆனந்தப்படுறாளாம் கிருஷ்ணனை பார்த்துட்டு. ஏன்னா கிருஷ்ணன் வந்து ரெண்டு அசுரனை வதம் பண்ணிட்டு வரா, குழந்தெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு வேற வருது இல்லையா, அவளுக்கு இது வந்த பின் தான் தெரியும் வதம் பண்ணினதெல்லாம். குழந்தைகளை பார்க்கறதுக்கு அப்படி ஆவலாம் எல்லாரும் காத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி உள்ள குருவாயிரப்பா சமீரண மந்திரா, குருவாயில் இருக்கப்பட்ட குருவாயிரப்பா, நீ தூரி குருஷ மமாமயான், என்னோட ரோகத்தை தூரமாக்கி விடு, ரோகம் இல்லாதக்கு என்னோட ஆரோக்கியத்தை எனக்கு கொடு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. இங்கே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.